நாம் இன்று சாலுவன் குப்பத்தில் உள்ள சங்ககால முருகன் கோயிலை பற்றி பார்ப்போம். சங்க காலத்தில் திருவீட்சில் என்று அழைக்கப்பட்ட ஊர் விஜயநகர பேரரசு காலத்தில் சாலுவ மன்னன் சாலுவ நரசிம்ம தேவராயன் பெயரால் சாலுவன் குப்பம் என பெயர் பெற்றது. இந்த ஊரில் புலிகுகை, அதிரண சண்ட பல்லவேஸ்வரம் என்னும் சிவன் கோயில், சங்ககால முருகன் கோயில் அழிந்த நிலையில் இருக்கின்றன. புலிகுகை. புலிக்குடைவரை இது ஓர் குடைவரையாகும். ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவன சின்னங்களில் ஒன்றாக இந்த புலிகுகை உள்ளது. தமிழ்நாட்டில் காணப்படும் ஏனைய குடைவரைகளில் இருந்து வேறுபாடான அமைப்பை கொண்டதாக உள்ளது. சிறிய பாறையொன்றை குடைந்து இது உருவாக்கப்பட்டுள்ளது. முகப்பில் இந்த மண்டபத்தை சுற்றி 11 யாழித்தலைகள் அரைவட்ட அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளன. புலிக்குடைவரை அல்லது புலிக்குகை என்ற பெயர் வழக்கில் வந்துவிட்டாலும் இங்கே புலிச்சிற்பங்கள் எதுவும் கிடையாது. இங்குள்ள சிற்பங்களை கருத்தில் கொள்ளும்போது இது யாழிக்குகையாகவே உள்ளது. இந்த குடைவரை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு மேடை போன்ற அமைப்பில் உள்ளது. இங்கே கருவறைகள் எதுவும் இல்லை. இதன் தளம் நிலத்தில் இருந்து 2 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இத்தலத்தை அடைவதற்கு அதன் முன்புறத்தில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்குடைவரை அதிட்டானம், தூண்கள், கபோதம், கூடு, சாலை, நாசிகம் போன்ற அமைப்புகள் உள்ளன. எனினும் இவற்றுள் சில அம்சங்கள் முற்றுப்பெறாத நிலையிலேயே காணப்படுகின்றன. கல்வெட்டு ஒன்றில் இறைவன் அல்லது அரசன் எழுந்தருளும் இடம் என பொருள்படும் திருவெழிச்சில் என்னும் சொல் காணப்படுவதால் இது ஒரு உற்சவ மண்டபமாகவோ அரசன் அமரும் இடமாகவோ இருந்து இருக்க வேண்டும். அதிரண சண்ட பல்லவேஸ்வரம் பல்லவர் கால குடைவரைகளுள் ஒன்று. பாறையொன்றின் கிழக்கு பக்கத்தில் குடைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கோயில் கடலை பார்த்தபடி உள்ளது. கிரந்தம் மற்றும் நாகரி எழுத்துக்கள் அல்லான கல்வெட்டுக்கள் இங்கே உள்ளது. இக்கோயிலை கல்வெட்டுக்கள் அதிரண சண்ட பல்லவேஸ்வர கிரகம் என குறிப்பிடப்படுகின்றன. அதிரண சண்டன் என்ற விருது பெயர் கொண்ட ராஜசிம்ம வல்லவன் காலத்திலேயே இக்குடைவரை அமைக்கப்பட்டுள்ளது. நீர்சதுர தள அமைப்பை கொண்ட இக்குடைவரையின் பின்புறச் சுவரில் கருவறை குடையப்பட்டுள்ளது. சிவபெருமான் கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். முகப்பில் 2 பக்கச் சுவர்களுடனும் ஒட்டியபடி 2 அரைத்தூண்களும் நடுவில் 2 தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளன. நந்திய பெருமானும் அழகிய சிற்பங்களும் சிதைக்கப்பட்டுள்ளது. சங்ககால முருகன் கோயில். தமிழ்நாட்டில் இன்றைய தேதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவ காலத்துக்கு முந்தைய கோயில்கள் 2. ஒன்று வேப்பத்தூரில் அமைந்துள்ள வீற்றிருந்த பெருமாள் கோயிலாகும். இது கும்பகோணம் அருகே உள்ளது. அடுத்ததாக சங்ககால முருகன் கோயில் சாலுவன் குப்பத்தில். சாலுவன் குப்ப முருகன் கோயில் கடற்கரை ஓரம் புலிக்குகையிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதை சங்ககால கோயில் என்று இதை கட்டப்பட்ட செங்கற்களின் அமைப்பு மற்றும் அளவுகளை கொண்டே உறுதிப்படுத்தியுள்ளனர். முருகன் ஆலய கட்டுமானம் 2 விதமாக அமைந்துள்ளது. முதலாவது சங்க காலத்திய கிமு 3ஆம் நூற்றாண்டு கால செங்கல் கட்டுமானமாகவும், இரண்டாவது இச்செங்கல் கட்டுமானத்திற்கு மேல் கட்டப்பட்ட பல்லவ காலத்திய கிபி 8ஆம் நூற்றாண்டு காலத்திய கருங்கல் கட்டுமானம். கிபி 6ஆம் நூற்றாண்டில் கடற்கோளால் அழிவுற்ற இக்கோயில் 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் கற்றழிகள் மூலம் புனரமைக்கப்பட்டது. மீண்டும் இயற்கை சீற்றங்களால் புதைந்தது. இக்கோயில்தான் முருகக் கடவுளுக்குரிய கோயில்களிலேயே பழமையானது ஆகும். கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுக்களான கண்ணரத்தேவர் 26ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு 2, 2ஆம் நந்திவர்ம பல்லவனின் 11ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, கம்பவர்ம பல்லவனின் 17ஆவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்கள் 2, 1ஆம் ராஜராஜ சோழன் கல்வெட்டு மற்றும் சில பிற்கால பாண்டியர் கல்வெட்டு ஆகியவற்றில் திருவிழச்சு என்னும் ஊரில் உள்ள முருகன் கோயிலுக்கு சிலர் தானம் அளித்ததாக உள்ளது. அதை கொண்டே அக்கோயிலை தேட இப்பகுதிகளில் அகழாய்வு செய்யப்பட்டு இக்கோயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இம்முருகன் கோயிலை சுற்றி ஏகப்பட்ட கல்வெட்டு பாறைகள் காணப்படுகின்றன. இக்கோயிலுக்கு அளிக்கப்பட்ட மானியங்களை பற்றி கூறும் 3 கருங்கல் தூண்களின் கண்டுபிடிப்பே கோயிலை கண்டுபிடிப்பதற்கு வழிகாட்டியாக இருந்துள்ளது. ஒரு தூண் 858 கீரர் பிரியன் என்பவரால் கோயிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட 10
பொற்களஞ்சுகளை குறிப்பிடுகின்றது. மற்றொரு தூண் 813 கோவிலின் தீபத்தின் பராமரிப்பு செலவிற்காக வசந்தனார் என்ற பிராமண பெண்ணால் அளிக்கப்பட்ட 16 களஞ்சுகளை பற்றி குறிப்பிடுகிறது. மூன்றாவது தூண் முதலாம் ராஜராஜ சோழனால் செய்விக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கொண்டுள்ளது. இம்மூன்று தூண்களை தவிர மேலும் 5 தூண்கள் சில அரசர்களால் செய்விக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கொண்டுள்ளன. சுனாமியால் வெளிப்பட்ட ஒரு பாறையில் காணப்பட்ட கல்வெட்டு குறிப்புகளை கொண்டே இந்த கோயில் 2004 சு ராசவேலு என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் ஆய்வாளர்கள் திரு சத்யமூர்த்தி மற்றும் சத்யபாமா பரணிநாத் ஆகியோர்களால் 2005-06 மற்றும் 2006-07 ஆண்டுகளில் அகழாய்வு செய்து இந்த கோயிலை கண்டுபிடித்துள்ளனர். கோயிலின் கருவறை 2 மீட்டர் நீளமும் 2.2 மீட்டர் அகலமும் கொண்டு 27 செங்கல் அடுக்குகளாக அமைந்துள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள செங்கற்கள் புகார், உறையூர், மாங்குடி மற்றும் மறிக்கமேடு ஆகிய சங்ககால இடங்களில் பயன்படுத்தப்பட்ட செம்பூரான் செங்கற்கள் போன்றே உள்ளன. கோயிலின் நுழைவு வாயிலின் முன் கல்லாலான வேல் ஒன்று உள்ளது. அகழாய்வில் முதலாம் நூற்றாண்டு காலத்துக்குரிய நடன வகையாக சிலப்பதிகாரம் கூறும் குறவை குத்தினை சித்தரிக்கும் சான்றும் கிடைத்துள்ளது. சங்க காலத்தில் கோவிலை சுற்றி ஒரு பிரகாரமும் சுற்றுச்சுவரும் இருந்திருக்கிறது. பல்லவ காலத்துக்கும் முந்தைய காலத்தின் மிகப்பெரிய செங்கல் கோயில் வளாகமாக இக்கோயில் இருந்திருக்கிறது. மண்டல் மண் நிரம்பிய ஒரு மேடான அடிபரப்பின் மீது மனிதனால் செய்யப்பட்ட செங்கற்களை அடுக்கி இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. செம்புரை கற்களால் ஆன 4 அடுக்குகளால் பிரிக்கப்பட்ட 4 செங்கல் அடுக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சங்ககால பெரிய செங்கற்கள் அதற்கும் பிற்கால மெல்லிய செங்கல் வளகைகள் சுண்ணாம்பை கொண்டு செங்கற்கள் ஒன்றுக்கொன்று இணைத்து பூசப்பட்டுள்ளன. இப்பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கிய தொல்பொருட்கள்: ஓர் பெண்ணின் மண்டையோடு சுடுமண் விளக்குகள், பச்சை கல்லால் ஆன ஒரு சிவலிங்கம், மட்பாண்டங்களின் சில்லுகள், சிவனுக்குரிய நந்தியின் சுடுமண் சிலை. இங்கு கிடைத்த சுடுமண் பொருட்களில் முதலாவதாக கிடைத்தது நந்தியின் சிலை. இங்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஒரு நந்திதான் சுடுமண்ணால் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் சங்க காலத்தை சேர்ந்தவையாக இருந்தாலும் சோழர் காலத்து செப்பு நாணயம் உட்பட வேறு பல பிந்தைய கால பொருட்களும் கிடைத்துள்ளன. ஏனோ இந்த முருகன் கோயிலை அதிகம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது போல அனாந்தரமாக காவல் கூட இல்லாமல் சுற்றி வேலி போட்டு பூட்டப்படாத கேட்டு போட்டு வைத்துள்ளனர். புலி குகைக்கு வருபவர்கள் இந்த முருகன் கோயிலுக்கு வரும் பாதையின் இரும்பு கேட்டை பூட்டு போட்டு வைத்துள்ளனர். தொல்லியல் துறையை புலிக்குகையை காண வருபவர்களும் இந்த சங்ககால கோவிலை பார்க்கும்படி செய்து வைக்க வேண்டும். சென்னை பாண்டிச்சேரி சாலையில் மாமல்லபுரத்திற்கு முன்னே சாலுவன் குப்பம் இருக்கிறது. சாலுவன் குப்பத்தில் இருந்து மாமல்லபுரம் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.